அன்பான தோழர்களுக்கு வணக்கம். என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு, அண்ணே எனக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் வந்துகிட்டே இருக்கு, கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்கணும். கோபம் பொதுவா எல்லாருக்குமே வாரதுதான், யாராக இருந்தாலும் கோபம் வரும். இது வந்து ஒரு மனுஷ உணர்வு, கோபம் இல்லாதவங்க மனுஷனும் கிடையாது. தேவையான காரியத்துக்கு நம்ம கோபப்படுறது தப்பு இல்லை, அந்த கோபம் அளவோட இருக்கணும், நியாயமா இருக்கணும், பிரச்சனை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கக்கூடாது. ஆனா நிறைய பேர் கோபப்படுறது பிரச்சனை உண்டு பண்ணக்கூடியதா இருக்குதுன்றது எப்படி தெரியுமா? இந்த புயல் அடிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், புயல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, புயல் அடிச்சுட்டே இருக்குது, அங்க அடிக்குது இங்க அடிக்குது, நம்ம நியூஸ் மூலம் பார்த்து நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா புயல் ஓஞ்ச போறதுதான் தெரியும், இங்க எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு. இது போல அங்க கோபமும் கோபப்படுற நேரம் தெரியாது, பிறகு இந்த கோபத்தினால வந்த விளைவுகள்னால ஏற்பட்ட பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிற நேரத்துல தான் நமக்கு தெரியும், ஐயோ கோபப்பட்டது ரொம்ப தப்பு. ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கோபப்பட்டா நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஒருத்தர் அவங்க கிட்ட கோபப்பட்டாச்சுன்னா நம்ம மௌனமா இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, அவர் கோபப்படுற நேரம் நீங்க சிரிச்சு பாருங்க, கோபப்பட்டவர் ஃபெயில் ஆகி போயிடுவாரு, நம்ம சக்சஸ் ஆயிடும். அதே அவருக்கு வந்து என்னது செருப்படி கொடுத்தது போலையாகும் நம்ம சிரிக்கிற சிரிப்பு. மூணாவது என்ன பண்ணலாம் தெரியுமா? அந்த இடத்தை விட்டு அப்படி மெதுவா நகர்ந்து போயிடும். நம்ம ஒருத்தர் கோபப்பட்டா அப்படியே மௌனமா இருக்கணும் அப்படிங்கறதும் கிடையாது, முழுமையா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியும் கிடையாது, அந்த இடத்த விட்டு உடனே மூவ் பண்ணணும் அப்படிங்கறதும் கிடையாது. ஆனா இது ஒரு நல்ல வழிதான். அதுக்காக ஒருத்தர் எப்பவுமே நம்மளை வந்து அவமானமா பேசி மோசமான வார்த்தைகளால கிட்டுறது, தேவையில்லாம நம்மளை கெடுத்து பேசுறது, அடுத்தவங்கிட்ட புறம் கூறுறது, இப்படி இருக்கிறவங்களுக்கு கிட்ட நம்ம வந்து மௌனமா போயாச்சுன்னா அது வந்து சரியாகாது. கோபப்பட்டு அவங்ககிட்ட பேசணும்னு சொல்ல வரல, நியாயமான முறையில அவங்களுக்கு நம்ம பேச்சாத என்ன செய்யலாம், பதில் கொடுக்கலாம். அந்த இடத்துல நம்ம மௌனம் சாதிச்சோம்னா நிச்சயம் நம்ம வந்து என்ன செய்திருவோம், கோடாகிடுவோம். கோபம்ங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு இயல்பு. ஆனா பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அளவாக கோபங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நன்றி.